ஹலோ கைஸ், நான் தான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேமிங் தமிழன் வெர்சஸ் ஹரிஸ்கர் தான் செம்ம ஒரு ஃபன்னாக இருக்கும். ஆல் கன்ஸ் ஒன் டேப் சேலஞ்ச். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. சாப்பிட்டீங்களா? இப்பதான் கலெக்ஷன் கூப்பிட்டு ஏதோ இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை புதுசா பேசுற மாதிரி பேசுறீங்க ரெண்டு பேரும், என்னது இது? அது ப்ரோ கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் ப்ரோ. கலெக்ஷன் வெர்சஸ்ல நாங்க வந்து பார்த்தனா சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டோம். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அது சீட்டிங்லா, அது எங்க திறமை, அது அப்படியே சொல்லிக்கலாம்ல. சரி, அப்படியே சொல்லிக்கலாம். சோ நாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு இதுல. 1v1 நார்மலா விளையாடுற மாதிரி எல்லாரும் போடுற மாதிரி கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு சவாலஞ்ச் கொடுப்பேன், ஒரு கன் எடுங்க அப்படின்னா AWM எடுத்தா AWM எடுத்தா அடிக்கணும். இது என்னடா, இது முதல்லயே வாயில வந்துருது. சரி, அதுதான் வந்து பாத்தனா இப்ப ஒரு சவாலஞ்ச். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மேட்ச்க்குள்ள போய் ஹரிஸ்கர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண. சரி, இருக்கா? ஏன்னா ஹரிஸ்கர் ஆல்ரெடி விளையாண்டிருக்கனால அவனுக்கு தெரியும். இருக்கலாம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் இது எக்கச்சக்கமானது இருக்கு, ஒரு ஒரு இது ஒன்று ஒன்று ஒழுகும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது பண்ணோம்னா அதுலேயே 1 day 2 day கொடுக்கும். அது மூலிமாவும் காயின் கிடைக்கும். அந்த 6 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெகா ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுப்பாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிடைக்கும். எப்படி வேணாச்சும் இதில் பண்ணி எப்படியாச்சும் காயின் சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிறலாம். அதோட ப்ரூஃபும் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எங்களுக்கு, ஓகேவா? நான் வந்து ரொம்ப நாள் ரூட்டில் இருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காயின். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து வித்ட்ரா பண்ணது, நீங்கள் வந்து அந்த காயினை வச்சு 32,000 காயினை வச்சு ஒரு 290 டைமண்ட் வாங்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி யாரோடையாச்சும் லைவை நீங்கள் பார்த்தா கூட அது மூலியமாகவும் உங்களுக்கு காயின் வரும். நீங்கள் வந்து பேடிஎம்லேயும் வித்ட்ரா பண்ணிக்கிற, டைமண்ட்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, ஓகேவா? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காசு நிறைய பேருக்கு தேவைப்படும். அது மூலியமாகவும் அந்த காயின் மூலியமாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காசு எடுத்துக்கலாம். ஜிபேயும் பார்த்தீங்கன்னா இது வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுக்கே தெரியும், இது ஆல்ரெடி ரூட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது ரைட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே. நீங்கள் இதை வாட்சிங் பண்ணாலும் உங்களுக்கு காயின் கிடைக்கும், ஜஸ்ட் உள்ளே வந்தாலும் ஸ்பின் பண்ணாலும் காயின் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு டேஸ் வச்சும் காயின் கிடைக்கும். எப்படி வேணாச்சும் காயின் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக காசும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா, ஒரு கொஞ்சம் ருபீஸ் வந்தால் கூட அதை சேர்த்து வச்சு பயங்கரமாக ஏதாச்சும் வீட்டுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி டைம் தான் வேணும், நான் ஃப்ரீ ஃபயருக்கு தான் டைமண்ட் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் இது மூலியமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ குழப்பிடலாம். 10,000 ரூபாய் ஹரிஸ்கர் கொடுத்துருவா? எனக்கு நீங்கள் எதாப்பா நச்சு நடத்துறீங்க. நான் வச்சு நடத்துறேன். ஓ, இவர் சேனல் கண்டென்ட் போகிறது, நான் 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? நீங்கள் தான் இது பண்ணணும். சரி, டப்புன்னு கண்ட சொல்லுங்க லைவை பார்த்து. கண்ட சொல்லுப்பா, கண்ட சொல்லுப்பா. இருங்க இருங்க, சொல்லுங்க டைம் வரும். அதனால தான் சொல்றேன், வெயிட் பண்ண இரு. இப்போ வந்து பார்த்தா நீங்க யூசி எடுங்க ப்ரோ. யூசி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஆடி. ஆமா, நான் ஃப்ரீ ஃபயர் குள்ள வந்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குபா. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். ஐயோ, ஹரிஸ்கர் போடு, போய் சொல்றாரு அவரு. ஆடா, போய் சொல்றாரு இவர. ஆனா போய் சொல்றாரு. ஐயோ, என்ன பேனல் கிளம்ப போட்டு வந்துட்டாரா? அட, இப்போதான் போட்டு வந்தே. இப்போதான் போட்டு வந்தே. அட, இறியா அத குத்து மாட்டீங்க. சாப்பிடறான் இப்ப ப்ரோ. வண்டா ப்ரோ, அவ எப்பயே ஓ அந்த பக்கம் போயிட்டா? அட பாவி, எங்கட்ட போயிட்ட? போடு, கண்ணு வச்சிட்டாங்களே, கண்ணு வச்சிட்டாங்களே. யோயோ, போடு. யோ எங்க அப்பா, பெரிய ப்ரோ பிளேயரா இருப்பாரு. டாட் 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 டாட்.
ஹரிஸ்கார் மொத மேட்ச் நம்ம ஜெயிக்கணும்டா ஹரிஸ்கார். 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஓ கூட்டி கல வேண்டியதா நம்ம ப்ரோ? அப்படிலாம் கிடையாது ப்ரோ, நீங்க தான் ப்ரோ ப்ரோ பிளேயர், கமான் ப்ரோ யூ கேன் டு இட் ப்ரோ அப்படின்னு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன் மனதுல உள்ள பாரமே போச்சுரா சாமி. இது எம்பிஎஸ் இதே மாதிரி ஐட் பண்ணிருக்கேன் சொல்றீங்க. அஞ்சு கஞ்சி பிடிச்சுக்கலாம் ப்ரோ. பிஎஸ்ஓ அஞ்சு நல்ல கண்ணா பார்த்து சொல்லுங்க. இரு இரு வர நான் சொல்றேன் பாரு. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எஸ் வி டி எஸ் வி எனக்கு அப்படியே ப்ரோ அப்படியே நம்ம ராஜ தந்திரத்தை போட்டுருங்க ப்ரோ. போட்டு போட்டு நான் அதை மாதிரிலாம் பண்ணுறோம். முதுகுல கொத்து சொல்றான் போடு ப்ரோ. பண்ணாமா ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல இவரு. என்னது நான் முடிச்சு விட்டால் நியாயமா தான் நான் முடிச்சு விடுவேன். அந்த கேம் விளையாட மாட்டாரு நம்பிக்கை இருக்கு. ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ. இங்க பாருங்க எவ்வளவு நம்பிக்கையா வெறுங்கையோட ஓடிறாரு. அடுத்த ரவுண்ட் நான் விளையாடணுமா இல்லையா? இதான் லாஸ்ட் ரவுண்ட் தான் தப்பிக்கலாம். ஆ ஸ்டார்ட் பா. ஆ ஓகே 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 ப்ரோ. இதுலயே அவன் கொஞ்சம் அப்படியே பயங்கரமா ஆடுவான் ப்ரோ. அப்படியே ஹெட் ஷாட் ஒன் டேப் அடிப்பான் பாருங்க. ஓய் சொன்னல்ல ப்ரோ. ப்ரோ இருங்க ப்ரோ, உங்களை காண்டி நான் ஏர் டபிள்யூல ஒன் டேப் அடிக்கிறேன். நீங்க அடிச்சிருங்க ப்ரோ. ஹரிஸ்கர் நீ மட்டும் தெரியும். பேசாம சரி வேணா சார்ஜ் சார்ஜ் பஸ்டர்ல ஹரிஸ்கார் ஒன் டாப் போங்க போறான் ஜிடி ப்ரோ கிட்ட. ப்ரோ ஒன் டாப் எவனாலயுமே சார்ஜ் பஸ்ல அடிக்க முடியாது ஓகேவா? அது வந்து இழுத்து பிடிச்சு அடிக்கிற கண்ணு. இது தெரியாம இத்தனை வருஷம் இந்த கண்ணா அட பாவமா. இதுதான் இந்த சார்ஜ் பஸ் பண்ணவும் முடியாது. அய்யோ ஓ ப்ரோ ப்ரோ ஏறு ப்ரோ ஏறு ப்ரோ ஏறு ப்ரோ ஒன் டாப் அடிச்சிட்டாரா சொல்றீங்க. ஆமா ஜிடி ப்ரோ இப்பதான் கூகுள் பே பண்ணி விட்டாரு. இல்ல இந்த கண்ணை எடுக்க கூடாது, இந்த கண்ணை எடுக்க கூடாது. சரி வா சரி வாங்க கமான் ப்ரோ. இமர் ஒன் டாபா அடிச்சு போறானே டப்புன் வெளிய போனா. இதுல எப்படி அடிப்பாரு இவரு ஒன் டாப்? அப்படி சார்ஜ் பஸ் எடுத்து எடுத்து போறாரு. இங்க ப்ரோ இருக்காரு. பாஞ்சு வராரு ஆள காணா
டக்குன்னு போறா ஜபாலா மெடிக்கிட்ட ப்ரோ வந்து ப்ரோ வந்து ப்ரோ வந்து ப்ரோ ஏறு ப்ரோ நான் நடக்க போகுது ஹரிஸ்காரா என்ன கிளாக் டவர் ஒன்னு வரல ஹரிஸ்கர் சாவர நிலைமை வந்துருச்சு அவர் நிலைமை மெடிக்கிட்டு போட்டுருப்பான் அடிச்சுதே ரெண்டு அடியே இங்கே அழகா கட்டப்போ அப்படி அப்பா ஆவிக்கல போராடலாம் நானுங்கள என்னயா இது அங்க போனா கேட்ட போறா இங்க வந்தா கேட்ட போறா இதுக்கு அப்புறம் அங்க வரவே மாட்டோம் தெரியும் ப்ரோ டயலாக் ப்ரோ வந்துட்டோம் ப்ரோ ப்ரோ கம் ஆன் ப்ரோ யூ கேன் டு இட் ப்ரோ ஜிடி ப்ரோ கம் ஆன் ப்ரோ அட எறா ப்ரோ 23 தான் ப்ரோ அடிக்கலாம் ஓ ஐயோ ரெண்டு பேரும் கேட்டா நானும் ரெண்டு அடிச்சுக்கா அவரும் ரெண்டு அடிச்சுட்டாரு ஆமா ரெண்டு பேருக்கும் ஒரே லைஃப் தான் அவங்கிட்ட லைவ் ஐ ஷாட்டடா டேய் டீடைல் ஒரு சாட் வந்து போச்சு இதுக்கு முன்னாடி எடுத்தது எனக்கு மறக்கவே முடியல அந்த கிளிப் உங்ககிட்ட இருக்கா ப்ரோ இருக்கு இருக்கு என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு நான் ப்ரோ இருக்கா டேய் கன்ன கட்டு கன்ன கட்டு என்ன கன்ன கட்டு இருங்க டேய் அந்த கன்னல இருக்கு லிஸ்ட் கட்டறா இப்போ வந்து गाइस இப்போ வந்து பார்த்தனா ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ் ப்ரோ 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 சொன்னல்ல ப்ரோ நானோ எடுத்தா அடிச்சல்ல வீல் என்னது ப்ரோ ஆ வந்துச்சு வந்துச்சு சட் இருங்க இருங்க இன்னும் ப்ரோ மெடிக்கட் இருக்கா ப்ரோ இங்க இதாலாம் முடியாது அது எப்படி ஒத்து முடியும் என்ன அமடிக்கு மட்டும் இந்த நாடி கிட்ட மட்டும் என்ன பெட்ரட பாக்குது ப்ரோ கம் ஆன் ப்ரோ யூ கேன் டு இட் ப்ரோ கை புள்ள கழுத்துற ப்ரோ ப்ரோ இதெல்லாம் தவறு ப்ரோ மெடிக்கட் வேற ப்ரோ 1 HP ல இருக்க ப்ரோ யாகட்டி மெடிக்கட் இல்ல அவர் என்ன 1 HP ஆ பீஸ் ப்ரோ நீங்க ரெண்டு பேரும் ஒரே HP ல தான் இருக்கீங்க அவர் கண்ண முடி மூணு அழுத்த அத்தனை நீ செத்துறவா அப்படியே அதெல்லாம் இவன் நார்மலா பண்ணிக்கறானே ப்ரோ அவ்வளவு ப்ரோ கரெக்டா இருக்கு ப்ரோ போடு ப்ரோ ஒரே ஒரு கரெக்டா 10 லைஃப் ப்ரோ ப்ரோ டா மாட்டா டா காட்டி போடு போடுடா இது போடுடா இது போடுடா மாஸ் இன் தி சாட் गाइस சந்து பந்தக்கலாம் வர சா ஃபமாஸ்க்கன் எங்க இருக்கு தெரியல ப்ரோ மூணாவது லைனை சொன்னீல என்னத்த சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ரோலே இருக்குன்னடா வெண்ணா மால இருக்கு பாரு மூணாவது ரோன்னு சொன்னீங்க சரி இந்த வாட்டி வந்து பார்த்தனா சொல்லுங்க இந்த வாட்டி பாத்தீங்கனா கீழ இருக்கு கீழ இருக்கு பின்னாகன் அதே ஃபேமஸ் M1887 ப்ரோ M1887 M1887 மூணு செட் அதுக்கு செட்டிங் சார் கீழ ரேர் பார்க்கலாம் மிட்ரேஜ் ப்ரோ இப்படி தான் ப்ரோ சொல்லுவான் தப்புன்னு ப்ரோ ஒன்டாப் போய் இவர் சொல்றதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க ஏனா நான் இப்போதான் ஒரு மேட்ச் முடிச்சிட்டு வந்தேன் என்கிட்ட அதுல எங்க ப்ரோ M1887 எடுத்தேன் இதுல இல்ல இவர் கூட டெமிகார்ட் ப்ரோ கூட இதே இடம்தான் ப்ரோ அது அட இறா இவன் வேற அதே இடம்னார் பய மாத்துறான் ப்ரோ ஊந்துற ப்ரோ அட இறா அவன் பிரச்சனை அவன் உனக்கு இவன் வேற பய மாத்திலங்கறான் ஹரிஸ்கார் கேமிங் தமிழன் யார் ஜெயிக்க போறா
யாரு 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 ஒன்டாப் அடிக்க போறா அந்த இடத்துல? கேப்டன்ல யாரு கேப்டன் ஆக போறா? என்ன சொல்லிடுற அதுக்கப்புறம் நான் அந்த டைலாக் சொல்றேன். ப்ரோ இதுலயும் பயங்கரமா அடிப்பான் ப்ரோ. நீ அவனுக்கு தாழமா சொல்ற இது ஒரு தலை பட்சமா இருக்கியா? சரி ஏதோ கேப்னா என்னமோ சொன்னீல கேப் ப்ரோ இருப்பதை மாத்தினா அதை வேற எடுத்து விடுறேன். கேப் டவுன்ல கேப்டன் அவர்னு ஒண்ணு பின்னாடி போனவர் முன்னாடி வந்தாரு ஆசை காட்டி விட்டு அடிக்க விட்டீங்களடா. கில்லிங்ல வந்து பார்த்தா மாஸ் காட்டுறேன் ப்ரோ. அவர் இப்ப கேட்டு போய் கேட்டு குடி நின்னுறான். ஆமா bro எனக்கு மால் இப்ப செட்டிங்ஸ்ல மாத்தணும் போல வானத்துக்கு போது bro. bro ஆனா இப்படி தான் சொல்லுவான் ஏமாத்துவான். நிஜமா bro? bro அப்ப இது உங்க குல வலதா அப்படியே எடுத்து விட்டீங்க கேப் வந்துரும். நான் அப்டேட் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்கேன்டா. உட மாட்டேன்டா இந்த கேம். அப்டேட்க்கு அப்புறம் முதல் கேம் இந்த நியூ இயர்லாம் சொல்வாங்க கிரிக்கெட் மேட்ச்லடா. அங்கங்க போற ஜோடி நான் இந்த பக்கம் ஓடி வந்து வர கையில எடுத்துட்டு ப்ரோ மலைய முடியல ப்ரோ. என்னால அப்படியே பாத்தியா சென்னை எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படியே இந்த பக்கம் வர அவர் போர்க்குள்ள ஓடுறாரு. டிக்கெட்ஸ் வைக்கலன்னு அது அது ஒரு மாட்டுக்கு வாளுக்கு மட்டும் இப்போ இப்போ வந்து கண்ணை கட்டற கண்ணை கட்டற என்ன கண்ணை கொடுக்கலாம். நல்லா சொன்னாரு ப்ரோ. அவன் ஒரு ஒன் டேப் வச்சிருக்கா நான் ஒரு ஒன் டேப் அடிப்பேன். அத நம்ம M500 ஓகே M500 ஐயோ பிளான் பண்ணலாம் பாக்குறிய bro. helmet என்ன helmet போடலாமா போடக்கூடாதா? எல்லாத்தையும் போடலாம் எல்லாமே போடலாம் எல்லாமே போடலாம். எனக்கு அப்புறம் தேர் லெவல் helmet மாத்தற போயிச்சே போயிச்சே. என்னாச்சு helmet வேணுமா? இல்ல இல்ல தேர் லெவல் helmet போயிச்சே அப்படின்ற செகண்ட் எடுத்துக்குது bro. அப்படிலாம் பண்ண அடிச்சிரோம் bro. அவன் bro நீங்க அவன் அடிக்கறானோ இல்லையா? நீ நல்லா பண்றடா அப்படிதானே bro? ஏய் நீ வாயா இவ்வளவு நல்லமா ஆ உனக்கு நான் ப்ளூ ஆலே போலடா அப்படினு போயிட்டார் அவரு. ஒரு ஷாட் வீதா பாரு. ஹரிஸ்கர் 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 நின்னா கூட அவனே வந்து தலைய குத்தி ஓடணும். என்ன ஹரிஸ்கர் ஹரிஸ்கர் என்ன என்னைய தோக்க அடிக்கலாம் பாக்குறீங்களா? ஏ இல்லடா இது வந்து போச்சு நாக்கு பூச்சாண்டி காட்றியா? போச்சு நாக்குல பூச்சாண்டி காட்றியா? என்னடா புது புது டயலாகா ஏத்துற வரீங்க சொல்லுங்க. இதுக்குதான்
நீ என்ன கண்ணு வச்சாலும் என் தலை மட்டும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. டேய் நீ அமைதியாடுறா, நீ அமைதியாடுறா. நீ ஹரிஸ்கர் வேணா, நீ ஏன் குளுவால் போட்டு எலிமினேட் ஆயிடு. பாட்டு பாட ஆரம்பிச்சாலே என் தலைவன் ஜெயிப்பாரு. எடுத்துட்டு அரசன் பாருங்க சும்மா ஒரு பக்கம் சுட்டு குளோவால் போட்டு அது வந்து முன்னாடி விளையாடுற பிளேயர் அப்படி எப்பா பயங்கரமா வந்துருச்சு அவருக்கு. பத்து லைஃப் தான் குறைஞ்சிருக்கானா அவன் அப்படி சொல்லலன்னா கூட ஏறி வந்துருக்க மாட்டான். என்ன கண்ணு எடுக்கலாம்? எல்லா கண்ணும் எடுத்தாச்சு. பொண்ணு எம்பி 40 தான் நம்ம வந்து ஒண்ணு எடுக்கல. எம்பி 40 எடுத்துருங்க ப்ரோ. எம்பி 40 சுத்தமா வராது. எம்பி 40 வச்சிருக்கேன். மண்டையில கொட்டு கொட்டு கொட்டி கூட்டி தூக்கிட்டு வாங்க. அவ்வளவுதான். இப்ப என் தலைவன் தான் ஜெயிப்பாரு பாரு. அட கம்முன்னுறா. அட பாவி தலையில இறங்கிருக்கலாமே. மிஸ் ஆயிட்டான பையன். நீங்க இப்ப இப்ப மாட்டிங்க ப்ரோ. நீங்க கெத்து ப்ரோ. போடுங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஏறு ப்ரோ. ப்ரோ முன்னாடி வந்துட்டா பாருங்க ப்ரோ. பாவம் ப்ரோ. இந்த குளோல எடுத்தீங்கன்னா அப்படியே அடிச்சிடலாம். அவ்வளவுதான். இந்த பாட்டு பாட்டாலே நீ தோத்துட்டு எங்க சுத்திட்டு இருக்கிய? என்னடா எங்கடா போனா? இவருங்க ப்ரோ போனாரு. வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரு. நெட்வொர்க் ப்ரோ வந்துட்டாரு. நிஜமாவா? ஆமா ஆமா நெட்வொர்க் போயிடுச்சு. இப்படியே பாரு.
நீ அப்படி குளுவால் போட்ட மாட்டேச்சோ பாத்தல இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்ண கொடுக்கலாம் ஹரிஸ்கர் கண்ண கேட்ட என்ன கண்ண கொடுக்கலாம் ASVD என்னது SVD SVD ஆ bro நல்லா என்ன இருக்கு ஏங்க அங்க அள்ளதும் கொடுத்தாச்சே என்ன கண்ண கொடுக்கல க்ரோஸா கொடுக்கல க்ரோஸா இப்ப பாருங்களா அப்படி ஒன்டா போடும் பாருங்களா நான் ஒன் டாப்ல அடிக்க மாட்டேன் புட்டை ஏய் என்னங்க ஒரு அடி மேல போய் மாட்டே ஆமா bro இவனுக்கு உள்ள bro நான் ஒன் டாப் ஆஹா உள்ள ஏய் ஏய் லாக் ஆயிடுச்சா ஆ லாக் அது come on bro லாஸ்ட் மேட்ச் அம் வெளியே வர மாட்டானே எஸ்விடி குத்துறலாமோ ஒரு அடிமே மாட்டிக்கிட்டேயோ கரெக்டா ரெட் பேண்ட் அகதே ஆகுது அட பாவிங்களே இப்போதான் 21 டேமேஜ் வந்துக்குதுப்பா ப்ரோ எவ்வளவு சட்டு ப்ரோ படவே இல்லடா மேல இப்போதான் பட்டுச்சு ஆ அப்படி சொல்லுங்க ஏய் எங்க ஒரு அடி கூட போய் மாட்டேங்க லாஸ்ட் ரவுண்ட் அவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்க பைசா வந்துருக்கு गाइस ஒரு வழியாக மேட்ச் ஜெயிச்சி விட்டார் ஹரிஸ்கார் என்று தெரிவித்து கொள்ள பாடுகிறாரு கைஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபன்னு காண்டி மட்டும்தான் யாருமே சீரியஸ் எடுக்குவோம் இல்லை தப்பாக எடுக்கும் எதுவுமே இல்லை இது ஜஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்காண்டி நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்காண்டி பார்த்தோன்னா எவ்வளோ ஃபன்னாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக எடுத்துருக்கோம் முடிஞ்சளவு லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஓகே லவ் யூ கைஸ் பாய் 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 எல்லாத்துக்கும் பாய்